தமிழ் முதல்கன வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என் வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா போட்ட வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை தொடர்ந்து நிறைய பேர், அதாவது ஒருத்தர் கேட்டிருந்தா பரவாயில்ல ஸோ விட்றலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஒரு மூணு பேர் நாலு பேர் கேட்டிருந்தேன், இந்த டெலிகிராம் எப்படி ப்ரோ யூஸ் பண்ணுறது, அதாவது நல்லா எக்ஸ்பிளைனாக டீட்டெயிலாக சொல்லுங்கள் எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னா, ஆக்சுவலாக இதுவும் வாட்ஸ்அப் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த இதோட சின்ன ஒரு ஓவர் வியூ மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த போன வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்த மாதிரி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் இருக்க டெலிகிராம் எப்படி இருக்குது, ஸோ டெலிகிராம் எப்படி லாகின் பண்ணணும் அப்படின்றத முதக்கொண்டு நான் உங்களுக்கு நீங்கள் வீடியோ ஷோ பண்ணலாம் அப்படின்ற ஐடியாக்கு வந்தோம்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் ஓப்பன் பண்ணவனீங்க, அதாவது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவீங்க பார்த்தீங்களா. ஸோ அப்போ வந்து ஒரு ஆப்ஷன் வரும், என்ன அப்படின்னா டெலிகிராமோட லோடிங். ஸோ அந்த மொதல் விஷயம் அப்படின்றதுக்காக வரும், அதில் ஃபாஸ்ட்டு ஃப்ரீ, ஸோ இந்த மாதிரி பவர்ஃபுல், இந்த மாதிரி செக்யூரிட்டி, ஹேக்கிங், க்ளோட் பேஸு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்துச்சு. ஸோ அடுத்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணுவோனையும் உங்களோட நம்பர் என்னன்னு கேட்கும். ஸோ என்னோடய நம்பர் ஆல்ரெடி நம்ம கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்தவனையும் ஒரு ஓடிபி வரும். ஸோ ஓடிபியை நீங்கள் பேஸ்ட் பண்ணணும் அந்த இடத்துல, அதுவாக பேஸ்ட் ஆகாது, அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ செக் யுவர் டெலிகிராம் மெசேஜ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ சென்டி எஸ்எம்எஸ் கோட் அப்படின்றத சொன்னோம்னா நம்ம எஸ்எம்எஸ் வரும், ஒரு எஸ்எம்எஸ். ஸோ அந்த எஸ்எம்எஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கணும். ஸோ அந்த எஸ்எம்எஸ் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தான் செக் பண்ணணும். ஓகே, இப்போ எஸ்எம்எஸ் வந்துருச்சு. ஓகே, தென் எஸ்எம்எஸ் வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, எஸ்எம்எஸை போய் காப்பி பண்ணிக்கிறணும். ஸோ காப்பி பண்ணிவிட்டு, ஸோ காப்பி பண்ணிட்டு திரும்பி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் உள்ளே போய்க்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கண்டினியூ கொடுத்தாச்சு. ஸோ கண்டினியூ முதல்ல என்ன பெர்மிஷன் கேட்குறாங்க, அதாவது சில விதமான பெர்மிஷன்லாம் கேட்குறாங்க. ஸோ அதுக்குள்ள அசப்ட் கொடுத்துக்கலாம், அலோ அலோ எல்லாத்துக்கும் அலோ கொடுத்துக்கோங்க. ஸோ அலோ கொடுத்தவனையும், ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்க சில பல குரூப்ஸஸ், அது மட்டும் இல்லாமல் டெலிகிராமோட ஓன் பேஜ். ஸோ இந்த விஷயங்களும் இந்த இடத்துல வரும். ஸோ டெலிகிராமோட ஓப்பன் பேஜ் நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ டெலிகிராமில் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா, முதல் இடத்துல நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும். ஆல்ரெடி ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால் நான் அப்படி லாகின் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா டார்க் மோடு உங்களுக்கு இன்பில்டாக வந்திருக்கு. ஸோ நம்ம டார்க் மோடு எனபிள் பண்ணணும், டார்க் மோடு ஓப்பன் ஆகும். அது இல்லை அப்படின்னா, ஸோ இந்த ஒரு பென்சில் ஐக்கன் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பென்சில் ஐக்கன் எதுக்காகனா, நம்ம சேட் பண்ணோம் அப்படின்னா யார் கூடனாலும் சேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம கான்டாக்டில் இருக்கிறவங்க கூட நம்ம சேட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ஸோ இந்த மாதிரி சர்ச் ஆப்ஷன் இருக்குது. சர்ச் ஆப்ஷனில் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களையும் நீங்கள் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா டெலிகிராம் அப்படின்ற ஒரு இது கொடுத்துருக்காங்க. டார்க் மோடு உங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்குது. அடுத்து நியூ குரூப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நியூ குரூப் எதுக்காக அப்படின்னா, அதாவது உங்கள் காண்டாக்டில் இருக்கிற பேரை நீங்கள் அங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த குரூப் மூலமாக, அதாவது இதில் தான் பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டென்ஸ், அதாவது ஒரு 2 லட்சம் பேர், 2 லேக்ஸ் பீப்புள்ஸை பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஒருங்கிணைத்துக்கிற முடியும். அந்த ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, காண்டாக்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபைண்ட் பீப்புள்ஸ் பை நியர் பை அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு பக்கத்தில், அதாவது 1 கிலோமீட்டருக்குள்ளே இல்லை 100 மீட்டருக்குள்ளே இருக்கிறவங்கள நம்ம இதில் கண்டுபிடிச்சிக்கலாம். யார் யார் இருக்காங்க, அதாவது டெலிகிராமில் இருக்கிறவங்களோட இதை பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அவங்க கூட நம்ம சேட்டும் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது ஃபேஸ்புக்கோட ஃபீச்சர் மாதிரி தான் இருக்குது, பட் இது வந்து டெலிகிராம். ஸோ அதை பற்றி நம்ம பேசலாம். ஸோ அடுத்து இருக்கிறது பார்த்திங்க காண்டாக்ட்ஸ், கீழே பார்த்திங்கன்னா அந்த கால்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. நம்ம யாருக்கு கால் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் வாட்ஸ்அப்லேயே நம்ம கால் பண்ணுவோம் பார்த்திங்களா. அதே மாதிரி இங்கேயே நம்ம கால் பண்ணிக்கலாம். இதோட கால் குவாலிட்டி ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா பீப்புள்ஸ் நியர்பை அப்படின்ற ஒரு ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க ஆல்ரெடி சொன்னேன் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்திங்கன்னா இது இது பக்கத்தில் இருக்க யாருனா, அதாவது இப்போ நம்ம பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அப்புறம் சேவ் மெசேஜஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த சேவ் மெசேஜ் எதுக்காக அப்படின்னா, க்ளவுட் ஸ்டோரேஜில் இப்போ நீங்கள் இந்த ஒரு மெசேஜ் சேவ் பண்ணணும் அப்படின்னா அந்த சேவ் மெசேஜர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்கள் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான விஷயங்கள், உங்கள் பேர் கொடுக்கறதுக்கு, உங்கள் பயோ கொடுக்கறதுக்கு, நோட்டிஃபிகேஷன் சவுண்ட்ஸ் மாற்றுறதுக்கு, ப்ரைவசி செக்யூரிட்டியோட அவங்களோட அலைன்ஸை படிக்கிறது. ஸோ அதேமாதிரி டேட்டா எந்த இதுக்கு டேட்டா யூஸ் பண்ணணும், எதுக்கு டேட்டா யூஸ் பண்ண வேணாம் அந்த விஷயங்கள், அதேமாதிரி சாட்டுக்கான செட்டிங்ஸ், ஃபோல்டர்ஸ், அதாவது எந்த ஃபோல்டரில் சேவ் ஆகணும் அப்படின்றத முதக்கொண்டு இதில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி என்ன டிவைஸ் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க, அதாவது எந்த டிவைஸில் நீங்கள் இது வரைக்கும் லாகின் பண்ணியிருக்கீங்க, இப்போ எந்த டிவைஸில் லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கூட இதில் பார்த்துக்கலாம். அது இல்லாமல் வேறு என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய மொழி இதில் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் ஒரு 10 அவுட் ஆஃப் ஸோ 10க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கீழே ஹெல்ப்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வேணால் உங்கள் ஹாஸ்க் ஹெல்ப் அப்படின்ற ஆப்ஷனில் போய் நீங்கள் ஹெல்ப் கேட்டுக்கலாம். ஸோ ஏதாவது தெரியல அப்படின்னா. ஸோ அது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா 2 பேக்ரவுண்ட் பிக்சர்ஸ் அப்லோட் பண்ணணும். ஒன்று பார்த்திங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர், ரெண்டாவது பேக்ரவுண்ட், ஸோ பேனர் பிக்சர் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இதையும் இதில் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
அவ்வளோதான். ஸோ இன்வைட் ஃப்ரெண்ட் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டை யாரையா இன்வைட் பண்ணோம் அப்படின்னா இன்வைட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த இடத்துல செட்டிங்ஸில் போனீங்கன்னா நீங்கள் லாக் அவுட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, நேம் எடிட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த நேம் எடிட்டை கொடுத்து நீங்கள் உங்கள் நேம் எடிட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு எடிட் பண்ணுறோம் அவசியம் இல்லை. லாக் அவுட் அப்படின்ற ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா, ஸோ எனக்கு இப்போதைக்கு வேணாம், ஸோ நான் லாக் அவுட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அங்கே லாக் அவுட் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக்கில் இருக்கிற இதே ஃபியூச்சர், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஃபியூச்சர் இருக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. வேறு என்ன எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா, நீங்கள் குரூப் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா யாருமே மெசேஜ் பண்ண விடாமல் அப்படிலாம் அந்த ஆப்ஷன்ஸும் இதில் அவைலபிலிட்டியாக இருக்குது. இப்போ நியூ குரூப் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ நிறைய பேர் இருப்பாங்க, நான் யாரையுமே செலக்ட் பண்ணல, அதாவது ரெக்கமெண்டேஷனாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு காண்டாக்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு குரூப் நேம் போடணும். நீங்கள் நேம் பார்த்தீங்கன்னா நான் எஸ்ஐன் போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எஸ்ஐன் போட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணவனையும் இதில் பார்த்தீங்கன்னா அவங்களே முதல் எடுத்து ஒரு அலைன்ஸ் கொடுக்குறாங்க. என்னென்னா, யூ ஹேவ் க்ரியேட் ஏ குரூப் கேன் ஹேஸ் அதாவது 2 lakhs பீப்புள்ஸ், அதாவது 2 lakhs. ஸோ 2 lakhs மெம்பர்ஸ் அதில் ஆட் ஆகிக்கலாம். அதே மாதிரி பர்சனல் சார்ஜஸ் அண்ட் ஹிஸ்ட்ரீஸ் இதெல்லாம் சேவ் பண்ணுவாங்க. ஸோ பர்சனல் சார்ஜஸ் ஹிஸ்ட்ரீஸ்லாம் அங்கேயே இருக்கும். பப்ளிக் லிங்க்ஸ் வேணுன்னா நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குரூப்போட செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாட் கிளியர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, மியூட் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, டெலிட் அண்ட் லீவ் த குரூப் அப்படின்ற ஆப்ஷனும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒருத்தரை மாடரேட்டராலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு காண்டாக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்க நம்பர் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். அந்த இடத்துலையோ வாட்ஸ்அப்பில் நம்ம இந்த இதை பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த இதில் நம்ம ஒரு அட்மினியாக போடணும் அப்படின்னாலும் அட்மினியாக போட்டுக்கலாம். பட் ஓனர் ஒருத்தவங்க, அட்மினி ஒருத்தவங்க. ஸோ இதில் அதான் ஒரு முக்கியமான விஷயம். ஓனர் வந்து குரூப்பை க்ரியேட் பண்ணவர், அட்மினின்றவர் அந்த இதை அட்மின் பண்ணுறவர். ஸோ அவர் தான். ஸோ அந்த விஷயம் இந்த ரெண்டுலேயும் பிரித்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இன்னும் நிறைய எடிட்டிங் ஆப்ஷன்லாம் இருக்குது. இப்போ குரூப் வந்து ப்ரைவேட் வேணுமா இல்லை பப்ளிக் வேணுமா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி குரூப் லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணுறது மூலம் அவங்களும் ஆட் ஆகிடுவாங்க. அதே மாதிரி பெர்மிஷன்ஸ், யாருக்கு எந்த பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்றதும் இருக்குது. ஸோ ஸ்லோ மோட், அதாவது இந்த சேட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வரும். ஸோ அந்த இதுக்கான விஷயம் இதில் கொடுத்துருக்காங்க. ஆட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் நம்மளுக்கு மேக்ஸிமம் தேவைப்படாத ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் ஒரு பெரிய அதாவது ஒரு பெரிய லெவலில் இது மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா, பெரிய குரூப்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒர்த்தான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாமல் வேறு என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ நார்மல் நம்ம சாட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த கேலரியிலேருந்து ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இல்லை டேரக்ட் ஃபைலாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, லொக்கேஷன் ட்ரான்ஸ் பண்ணுறது, அதேமாதிரி இந்த மியூசிக், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இமோஜிஸ் அப்படின்ற விஷயங்களும் உங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்குது. கூகுள் இமோஜிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஜிஃப் இமேஜ், ஸோ அதேமாதிரி நிறைய விஷயங்கள் இதில் ஆக்சுவலாக எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஹார்ட் ஸ்டிக்கர், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து குரூப்பை பொறுத்து. ஸோ இவ்வளோ தான் இந்த இதை பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான மெத்தடு. ஓகேவா? இதை தவிர்த்து வேறு எதுவுமே இந்த டெலிகிராம் அப்படின்ற ஆப்பில் கிடையாது. ஸோ ஆக்சுவலாக இது வாட்ஸ்அப் மாதிரியே தான் இருக்குது. ஆனால் சின்ன சின்ன விஷயத்தில் மாறுதலாக இருக்கும். இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போயிடும். பட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழக முடியும். எதுனாலும் வந்தவனையும் பழகிறது அப்படின்றது வாய்ப்பே கிடையாது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக பழகணும், பழகுவோம். ஏன்னா வாட்ஸ்அப் முடிஞ்சிருச்சு, அதோட சோழி முடிஞ்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அடுத்த ஆல்டர்னேட் ஆனால் என்னது, டெலிகிராம் தான். ஸோ டெலிகிராமுக்கு நம்ம போய் சுவிட்ச் பண்ணது தான் வேணும். ஸோ பண்ணிட்டோம், இதுக்கு மேலே நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லிட்டேன். காலப்போக்கில் ஒரு வேளை வாட்ஸ்அப் திரும்பி இந்த ஃபீச்சர்ஸ் நாங்கள் ரோல் அவுட் பண்ணிடுறோம் அப்படின்னு நினச்சா அப்படி செஞ்சாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பட் செய்ய மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி செஞ்சாங்க அப்படின்னா திரும்பி நம்ம வாட்ஸ்அப் கூட போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அதாவது இந்த டெலிகிராம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் தான். இது இல்லாமல் இன்னும் உங்களுக்கு நிறையா இருக்குது. உதாரணத்துக்கு இன்ஸ்டாகிராமாக இருக்கணும், ஆனால் இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கோட தான். அதில் அவங்க டேட்டாஸ் யூஸ் பண்ணுறதும் அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதனால் டெலிகிராம் ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ டெலிகிராம் இப்போ யூஸ் பண்ணுறது பெட்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு நீங்கள் சுவிச் பண்ணணும், அதாவது இந்த 8ஆம் தேதிக்குள்ளே நான் சுவிச் பண்ணிக்கிடுவேன், என்னோடய காண்டாக்ட்ஸில் இருக்க குரூப்ஸ்லாம் அங்கே மாற்றிடுறேன் அப்படின்னா தாராளமாக அதில் மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை, என்னோட ப்ரைவசி இஷ்யூ பிரச்சனையே கிடையாது, என்கிட்ட எதுவுமே கிடையாது, என் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப்பே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ என்னோட பர்சனல் ஃபைல்ஸ்லாம் எனக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால தான் நான் டெலிகிராமுக்கு சுவிச் ஆகிட்டேன். ஆல்ரெடி இந்த டெலிகிராம் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் முன்னாடி கிரியேட் பண்ணுறது, பட் இப்போ தான் நான் இதுக்கு சுவிச் ஆயிருக்கேன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயத்தை போட உங்களுக்கு கொலை பண்ணணும்னு விரும்பலை. ஸோ அதனால் நான் இது ஈஸியாக சிம்பிளாக என்ன சொல்லணும் வந்தோம் சொல்லியாச்சு. ஸோ அவ்வளோதான் எனக்கு என் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கலன்னு நம்ம உங்களுக்கே தெரியும். பட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான கிரேட் ஆகும், கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணுங்க. ஆல்ல செட் பண்ணால் பூர்வ வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் அவைலபிலிட்டியாக இருக்குது, இன்க்ளூடிங் என்னோட இன்ஸ்டா அதாவது டெலிகிராமோட ஐடியும்.
சரிங்களா. ஸோ இனிமேல் வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னா 8ஆம் தேதி வரைக்கும் நான் யூஸ் பண்ண போகிறேன், அதுக்கு மேலே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம டெலிகிராம் சுவிச் ஆகிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸ்லாம் அந்த வாட்ஸ்அப்போட நம்பர் இருக்கும். ஸோ அதில் வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லை இல்லை அப்படின்னா டெலிகிராம். ஸோ டெலிகிராம்லேயே நீங்கள் சேட் பண்ணிக்கலாம், இல்லை டெலிகிராமோட குரூப் நம்ம கிரியேட் பண்ணலாமா அப்படின்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நாலு பின்ன வரப்போட வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்கள் அப்கிரேட் பண்ணிகிட்டு இருக்கோம், அதையும் நாங்கள் சொல்கிறோம். ஸோ ஓகே, இன்றைக்கி வீடியோ முடிஞ்சு. ஸோ எப்பயும் சொல்கிறதான், எப்பயும் போல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கன்னு தெரியும். ஓகே, பாய்.